ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ரஸ்மலாய் ரெசிபி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருப்பேன். இது நல்லா கொதிச்சு வர டைமில் வந்துட்டு 1 டம்ளர் தண்ணியில் வந்து 4 மூடி வினிகர் சேர்த்திருக்கேன். அதை வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாலை தரைய வைக்கணும். ஒரே இதாக சேர்த்துறாதீங்க, அப்போ டேஸ்ட் கொஞ்சம் மாறும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி சேர்த்துட்டு அடுப்பு கொஞ்சம் லோலேயே வச்சுட்டு கிளறிட்டே இருந்தீங்கன்னா அது பால் வந்து தரைய ஆரம்பிக்கும். நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் கூட சேர்த்துக்கலாம். லெமனையும் இதே மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக கலந்துட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா இந்தளவுக்கு தெரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் போட்டு வடித்து எடுத்துட்டு சுத்தமாக தண்ணியெலாம் வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி வச்சு பிணையணும் நல்லா. அது பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாவு மாதிரி எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து வரணும். நீங்கள் பாக்கெட் பால் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மாவு மாவாக இருக்க மாதிரி இருக்கும், கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் மாட்டு பால் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், இதாக இருக்கும், கையில் ரொம்ப ஒட்டாது. இது நல்லா பிணைஞ்சிங்கன்னா மட்டும்தான் ரஸ்மலாய் வந்துட்டு கரெக்டாக வரும், இல்லாட்டி உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஃபஸ்ட்டு வந்து பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வச்சிடலாம், ஊற வச்சிடலாம். இது அதுக்கடுத்து வந்துட்டு 1 லிட்டர் பால் காய வச்சிட்ருக்கேன். அதை அடுப்பில் வச்சுட்டு சைட்லேயே வந்துட்டு இந்த நம்ம ரெடி பண்ண வச்சிருந்த இல்லையா பாலை தரைய வச்சு அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையும் சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டிட்டு இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு வந்து ஜீரா சிரப்பில் வந்து கொஞ்சம் வேக வைக்கணும். இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்க போகிறேன். கிட்டத்தட்ட 100-120 கிராம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதை சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தாலே ரசமலாய் அதெல்லாம் வந்துட்டு ஒன்றொன்றா இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து இந்த ஜீராலே வேக விடணும் மூடி போட்டு. அதனால் ஒன்றொன்றா ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூட வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து மைதா மாவு இது கூட ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த ரசகுல்லா வந்து நல்லா 2 சைடும் ஈவனாக வேகும். இதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். இதில் வந்து சைடில் வந்துட்டு நம்ம பால் காய்ச்சி வச்சுருந்தாலே 1 லிட்டர் பால், அதில் வந்து என்னென்ன சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பாலில் வந்து சுற்றி இப்போ நல்லா காஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. சுற்றி அந்த ஏடு மாதிரி கட்டுதலையே அதை வந்து எடுத்து விட்டுருங்க, ஏடு கட்ட விடாதீங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு ஒரு 100-120 கிராம் வந்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு 4-4.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், எல்லோ கலர் ஃபுட் கலர். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருக்குன்னா அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட குங்குமப்பூ இல்லை, அதனால நான் இது சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நட்ஸ் வந்து கொஞ்சம் துருவி சேர்த்துக்கிறேன். பாதாம் முந்திரி அதில் வந்து லைட்டாக துருவி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகும். அதுக்குன்னு ரொம்பவும் திக்காகிடக்கூடாது, ஓரளவுக்கு திக்காகணும். ரொம்ப திக்காகுதுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நம்ம ரசகுல்லாவும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. அதில் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கனாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்ததை விட 1 மடங்கு வந்து அதிகமாக தான் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் இந்த ஜீராவெல்லாம் வடித்து எடுத்துடலாம். அது மாதிரி 2 ஸ்பூனை வச்சுட்டு வடித்து எடுத்துகிட்டு இதை வந்து அந்த பாலில் ஆட் நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்லையே அந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் அது நல்லா வெந்து கொஞ்சம் அந்த பபுள்ஸ் பபுள்ஸாக கேப் கேப்பாக தெரியும், இந்த அளவுக்கு வெந்திருக்கும். நம்ம இந்த ரசகுல்லாலாம் வந்துட்டு அந்த பாலுக்கு மாற்றினதுக்கப்புறமா இந்த சக்கரைப்பாவை வந்துட்டு வீண் பண்ண வேண்டாம். நம்ம குலோப் ஜாமுன் ஏதாவது செய்யறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து பாலில் மாற்றிட்டு அந்த ரசகுல்லாலாம் இதை வந்து ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ அதுலேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சில் ஆனதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஊறினதுக்கப்புறமா எடுத்தது, எதுவுமே உடஞ்சிருக்காது. நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மேலெல்லாம் கொஞ்சம் நட்ஸ் தூவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். இது பார்த்தீங்கனாலே தெரியும் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.